சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 18ஆம் கோட்டையில் கொரோனா பரவலை அடுத்து விவசாயிகள் மூலிகை வெள்ளம் தயாரிப்பில் இறங்கியுள்ளனர். திருப்பாச்சேத்தியில் மூலிகை வெள்ளம் தயாரிக்கும் வேலாயுதம் என்ற விவசாயி அதை சாப்பிடும்போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் என்கிறார். ஏக்கருக்கு 50 முதல் 70 டன் வரை கரும்பு விளைச்சல் இருக்கும் எனவும் அவற்றிலிருந்து சாறு பிழிந்து எடுத்து இரும்பு கொப்பரையில் காய்ச்சி வெள்ளம் தயாரிப்பதாக தெரிவிக்கிறார். கரும்பை பிழிந்து கிடைக்கும் சக்கையை காய வைத்து எரிபொருளாக பயன்படுத்துகின்றனர். 5 பேர் கொண்ட குழு தினசரி 4 முதல் 5 கொப்பரை வரை காய்ச்சி வெள்ளம் எடுப்பதாகவும் 1 கொப்பரைக்கு 100 கிலோ வெள்ளம் வரை கிடைக்கும் எனவும் வேலாயுதம் தெரிவிக்கிறார். வெள்ளம் காய்ச்சி இறக்கும் போது அத்துடன் கடுக்காய், ஏலக்காய், இஞ்சி, சுக்கு உள்ளிட்டவைகளை குறிப்பிட்ட அளவு கலந்து தயாரிக்கிறார். இந்த வெள்ளத்தை உணவில் சேர்க்கும் போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என கூறுகிறார் விவசாயி வேலாயுதம்.